அன்பு இனிய தமிழ் மக்களே, ஹாய் வணக்கம் வியூவர்ஸ். உங்கள் பார்வை எங்கள் தேவை. ரெண்டு நாளாக ஒரு ஹாட் டாபிக் ஓடிட்டு இருக்கு, அதாவது ஏஆர்ரஹ்மான் வந்து பாலசினா வந்து ஏஆர்ரஹ்மான் தெரியலன்னு சொல்லிட்டார் அப்படின்னு. இதுக்கெல்லாம் கெட்டவர் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு வச்சுக்கிட்டேன். அது யார் யாருனாக்கா அதே வேலையாக இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏஆர்ரஹ்மான் அதை பற்றி கண்டுக்கலன்னா உயரமான இடத்துக்கு போயிட்டார். அது மாத்திரம் இல்லாமல் சினிமானா அப்படித்த முன்னப்பினா இருக்கான், சண்டை கொடுக்க அப்படி சேர்ந்துக்கும் அப்படிங்கிற ரீதியில். ஆனால் பாலகிருஷ்ணா ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னாக்க சில காரணங்கள் இருக்கலாம். என்னென்னா, விஜயகாந்துக்கு எப்படி தமிழ் பற்று அதிகமோ நடிகரில், அது மாதிரி பாலகிருஷ்ணாவுக்கு வந்து தெலுங்கு பற்று அதிகம். என்ன காரணம் கூட தெலுங்காரங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு மேடையில் கூட ஒரு டைரக்டரு சொன்னார், சங்கர் தான் பிரம்மாண்ட இயக்குனர்களே அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசினார் மேடையில். ஆனால் அந்த மைக்கை பிடிச்சி இவர் சொல்கிறார், ஏன் ராஜமொழியெலாம் பெரிய ஆள் கிடையாது, அவரை விட யார் இருக்கா அப்படின்ட்டு அவர் தெலுங்கு பற்றை வந்து அவர் வெளிப்படுத்துகிறாகலாம். ஏன்னா இது வந்து அவங்க தெலுங்கு பற்று ஒத்துமை வந்து அவருக்குள்ளே இருக்கும், எல்லா ஹீரோக்களுக்கெல்லாம் அவங்க மக்களுக்கு. நமக்கு அப்படி இல்லை, நம்ம நடிகர் ஹீரோக்களே எடுத்துக்குவோம், இங்கேருந்து வேறு வெளியில் நடிக்க போயிட்டாலும் நம்ம தமிழாகவே தப்பாகவே பேசுவாங்க. ஏன்னா நம்ம அப்படி இருந்து பழகிட்டோம், ஒத்துமையாக இருந்து நம்மளும் பழகணும். அதை பார்த்து நமக்கு ஒரு இது வரும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.